சின்ன காஞ்சிபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் பிரசவத்தின் போது உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக காணலாம். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாகலுத்துமேடு பகுதியைச் சேர்ந்தவர் உதயராஜ். இவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ராஜேஸ்வரி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. நீண்ட காலமாக காதலித்து வந்த இவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்துள்ளனர். இந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான ராஜேஸ்வரிக்கு பிரசவ வலி ஏற்பட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணி அளவில் சின்ன காஞ்சிபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரவு முழுவதும் சுகப்பிரசவத்திற்காக செவிலியர்கள் முயற்சித்ததாகவும், திங்கட்கிழமை காலை 9 மணி அளவில் மருத்துவர்கள் யாரும் இல்லாமல் செவிலியர்களே ராஜேஸ்வரிக்கு அறுவை சிகிச்சை செய்ய முயன்றுள்ளனர். அதோடு குழந்தையும் இறந்த நிலையில் பிறந்துள்ளது. இதனையடுத்து திங்கட்கிழமை மதியம் மருத்துவர் வந்து பரிசோதித்து காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ராஜேஸ்வரியை அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் உடனடியாக கர்ப்பப்பையை அகற்றினால் மட்டுமே ராஜேஸ்வரியை காப்பாற்ற முடியும் என கூறி அறுவை சிகிச்சையும் செய்துள்ளனர். 9 மணிக்கு பெயின் வந்தது, 10 மணிக்கு பிஹெச்சிக்கு போனோம். பிஹெச்சிக்கு போயிட்டு அவங்க இன்னும் பெயின் வரணும்னு சொல்லி நடக்க சொன்னாங்க. காலையில் 9:30 பனிக்கூடம் உடஞ்சிது, பெயின் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே டியூட்டி டாக்டர் யாருமே கிடையாது, டியூட்டி டாக்டர் யாருமே கிடையாது. அங்கே இருந்த சிஸ்டர்ஸ், ஒரு சிஸ்டர் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க, இன்னொரு சிஸ்டர் வெறும் சுடிதார் மட்டும் போட்டிருந்தாங்க. ரெண்டு பேர் வந்து இங்கேயே நார்மல் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லவே அங்கே நம்பி இருந்திருக்காங்க. அங்கே இருந்து அதுக்கப்புறம் 9 மணிக்கு டெலிவரி பார்க்குறேன்னு சொல்லி அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க. அதோட 1:30 அந்த டைமில் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி கட் பண்ணி ஹெவியாக ப்ளீட் ஆகி பேஷண்ட் சிவியர் கண்டிஷன் போயிட்டு இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு துணி கூட சரியாக போடாமல் அப்படியே அங்கே இருந்த பேஷண்ட்ஸ் முன்னாடியே அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க ஆம்புலன்ஸில் ஏற்றி. இதனையடுத்து ராஜேஸ்வரி சுய நினைவை இழந்து ஆபத்தான நிலைக்கு சென்றுள்ளார். அவரை திங்கட்கிழமை இரவு மேல் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை காலை ராஜேஸ்வரி சிகிச்சை பலன் இன்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட தாயும் சேயும் உயிரிழந்ததால் ஆத்திரமுற்ற உறவினர்கள் சின்ன காஞ்சிபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டு செவிலியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டாததை தொடர்ந்து உயிரிழந்த ராஜேஸ்வரியின் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து காஞ்சிபுரம் மாநகராட்சி சுகாதார நகர்நல அலுவலர் அருள் நம்பி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்களிடம் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ராஜேஸ்வரி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த போது அங்கிருந்த ராஜேஸ்வரியின் பெற்றோர் கணவர் உள்ளிட்ட யாரிடமும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னதாக எவ்வித கையெழுத்தும் பெறாமலேயே தவறான முறையில் அறுவை சிகிச்சை செய்ததுதான் அவரது உடல்நிலை மோசமானதுக்கு காரணம் என ராஜேஸ்வரியின் பெற்றோர் புகார் தெரிவிக்கின்றனர். கத்தி வைக்கிறது முன்னாடி பெற்றவங்ககிட்டயோ யார்கிட்டயோ கையெழுத்து வாங்கி தான் வைப்பாங்க. ஆனால் ஒரு கையெழுத்து வாங்கலை, ஒன்றுமே செய்யலை. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு கத்தி வச்சு அறுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. இப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு மனசு துடிச்சு போயிருக்கோம். நான் போய் போய் பார்க்குறேன். 9 மணிக்கு உள்ள 9:30 மணிக்கு உள்ள எட்டு மணிங்க 1:15 மணிக்கு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் பார்த்தா அந்த டேபிள் ஃபுல்லாக ரத்தம், கீழெல்லாம் ரத்தம், காலை வச்சு அப்படி அப்படியே அஞ்சா மொத்தம் அப்படி அப்படியே கால் பதிகிற அளவுக்கு ரத்தம் நனையுது. அந்த அளவுக்கு ரத்தம் போக வரைக்கும் அவங்க என்னதான் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எப்படிங்க, இதெல்லாம் இதெல்லாம் சரிங்களா? கத்தி வைக்கிற மாதிரி கேட்கணும் ஆகணும் இல்லை, கத்தி வைக்கிற அவங்க ரூல்ஸ் இருக்கா? கேட்காமல் வைக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கா? அப்படி இருந்தால் எந்த பரவாயில்ல, அப்படி இருக்கா சொல்லுங்கள். அப்படி இல்லாமல் எப்படிங்க அவன் வைக்கலாம்? கேட்கணுமா ஆகணவா? எங்கள் குழந்தைனா அது இல்லை, டெலிவரி ஆகிடும், வலி வந்துடுச்சு, கர்ப்பப்பை வாய் திறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி மேலே முடியாதுன்னு சொன்னால் சொல்லிவிடுங்க, நான் வேறு ஆஸ்பத்திரி இட்டுன்னு போகிறேன்றேன். அவங்க இல்லை நார்மலாக முடிஞ்சிடும், பயப்படாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி நார்மலாக முடிஞ்சிடும்ன்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
பத்து மணிக்கு சேர்த்த 3:30 பனிக்கூட உடஞ்சது குழந்தைக்கு, வலி வந்தது. அப்புறமா இட்டுன்னு போனாங்க, குளுக்கோஸ் சேர்த்துனாங்க, அவ்வளோதான். குழந்தை என்ன பண்ணுறாங்க, மதியம் 1 வரையும் அந்த குழந்தை டெலிவரி ஆகலை. 6 பார்த்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த 6 பார்த்துட்டு டெலிவரி ஆகலை, வேறு ஆஸ்பத்திரி இட்டுன்னு போனாலும் சொல்லியிருந்தேன் நான் என் குழந்தைய காப்பாற்றிருப்பேன். அப்பவும் சொல்லலை. பேச்சு மூச்சு எல்லாம் நின்ன பிறகு குழந்தைய தூக்கி கொடுக்குறாங்க, பெரிய ஆஸ்பத்திரி இட்டுன்னு போங்க, உங்கள் குழந்தைய நாங்கள் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி. அதுவும் 108 அவங்களே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்களே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, உதிரம் அவ்வளோ உதிரம் அவ்வளோ உதிரம் போயிருந்தது. குழந்தையும் பிறக்கலை, குழந்தையும் பிறக்கலை. பிறக்காமலே குழந்தை பே மூச்சு இல்லை, பெரிய தாய்க்கு மூச்சு இல்லை, கண்ணெல்லாம் சொருவிட்டா. மேலும் இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் பிரியா ராஜை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு, உயிரிழந்த ராஜேஸ்வரியின் பெற்றோர் அளித்துள்ள புகாரின் பேரில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்த செவிலியர்களிடம் உரிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும், விசாரணை முடிந்த பிறகு தவறு நடந்திருப்பது உறுதியானால் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.